வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் 12 சுற்றுச்சூழல் அக்கறைகளும் உலகமயமாக்கலும் அப்படின்ற எந்த யூனிட்ல இருந்தால் 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் கொஸ்டின் பாருங்கள். இயற்கை மூலவளங்களை பராமரிக்க தவறினால் எதுவும் சரியான வழியில் செல்லாது. சரிங்களா, இயற்கை மூலவளங்களை பராமரிக்க தவறினால் எதுவுமே சரியான வழியில் செல்லாது. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின். கார்பன் வாயுவை வெளியிடும் முதல் 10 நாடுகளில் இந்தியாவின் இடம் 4வது இடம். கார்பன் வாயுவை வெளியிடும் முதல் 10 நாடுகளில் இந்தியாவின் இடம் 4வது இடம். மூன்றாவது, யுனெஸ்கோ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1945. யுனெஸ்கோ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1945. ராம்சர் சிறப்பு மாநாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. சதுப்பு நிலங்களுக்கான மாநாடு, ராம்சர் சிறப்பு மாநாடு சதுப்பு நிலங்களுக்கான மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது, உலக தொன்மை சின்னங்கள் அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிறப்பு மாநாடு எப்போது நடந்ததுன்னா 1972. சரிங்களா. நெக்ஸ்ட், டேஸ் ஐநா மாநாடு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்காக நடைபெற்ற முதல் முக்கிய பன்னோக்கு மாநாடு ஆகும் அப்படின்றாங்க. ஸ்டாக்ஹோம்ஸ் மாநாடு மற்றும் மானுட சுற்றுச்சூழல் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1972 ஜூன் மாதம் 5-6, ஸோ இந்த 2 நாள் நடந்தது அப்படின்றாங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக அதை மட்டும் எடுத்துக்கோங்க, வளவலன்னு கேட்டு விட்டுங்க. சரிங்களா, அழிந்து வரும் அரிய வனங்கள் வாழ்நீர் மற்றும் நில உயிரினங்கள் பன்னாட்டு வர்த்தக சிறப்பு மாநாடு ஏற்படுத்தப்பட்டு எப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1973 ஏற்கப்பட்டு 1975 நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்களா, அழிந்து வரக்கூடிய வனங்கள் வாழ் நீர் மற்றும் நில உயிரினங்கள் அதாவது ஒன்றும் இல்லை, காட்டில் அழிஞ்சு போகுது இல்லையா, அந்த உயிரினங்களும் நீரில் அழிஞ்சு போகுது இல்லையா, அந்த உயிரினங்களையும் நில உயிரினங்களும், ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பன்னாட்டு வர்த்தக சிறப்பு மாநாடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டதான். அது எப்போ அதாவது இது மாதிரி எல்லாம் வந்து அதனுடைய அழிவிலிருந்து மீட்கணும் அப்படின்னு எப்போ வந்து ஏற்கப்பட்டது அப்படின்னா 1973 அந்த சட்டம் ஏற்கப்பட்டது. சரிங்களா, 1975 நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, 8வது, வலசை செல்லும் உயிரினங்கள் சிறப்பு மாநாடு 1979. 1973 தீர்மானம் நிறைவேற்றம் 83 செயல்பாட்டிற்கு வந்தது. வலசை செல்லுதல் தெரியும், அதாவது உணவு தேடி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் வலசை செல்லுதன்னுவாங்க. நெக்ஸ்ட், 9வது, ஓசோன் படலம் பாதுகாப்பு வியன்னா சிறப்பு மாநாடு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 முறை நடந்திருக்குது. 1985 மார்ச் 22ஆம் தேதி ஏற்கப்பட்டது. 1987 செப்டம்பர் 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. 1989 அமலுக்கு வந்தது. சரிங்களா, 85 ஏற்கப்பட்டது, 87 வந்து நிறைவேற்றம், 89 அமலுக்கு வந்தது. 10வது, சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான உலக ஆணையம் எப்பொழுது அப்படின்றாங்க. 1987 சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான உலக ஆணையம். 1987 கேடி விளைவிக்கும் கழிவுகளின் எல்லை கடந்த நடமாட்டம் குறித்த பாலிஸ் சிறப்பு மாநாடு பார்த்தோம் அப்படின்னா 1989. சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாட்டு மாநாடு வந்து 1992 ஜூன் 3-14 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாலைவன மாதலை தடுப்பதற்கான ஐநா சிறப்பு மாநாடு வந்து 1994. அது சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐநா மாநாடுன்னு 1992, பாலைவன மாதலை தடுப்பதற்கான ஐநா சிறப்பு மாநாடு 1994 பாருங்கள். சுற்றுச்சூழலுக்கான ஐநா பொது அவை சிறப்பு அம்சங்கள் வந்து புவி உச்ச மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. 1997 ஜூன் 23-27 வரைக்கும் நடந்ததாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, 15வது பாருங்கள், கியோட்டோ ஒப்பந்தம் எப்போதுன்னா 1997 டிசம்பர் 11 கியோட்டோ ஒப்பந்தம். வளம் குன்றா வளர்ச்சி குறித்து உலக உச்சி மாநாடு ஜோகன்ஸ்பர்க்கில் 2002 ஆகஸ்ட் 2-6 வரைக்கும் நடந்திருக்குது. சரிங்களா, வளம் குன்றா வளர்ச்சி குறித்த உலக உச்சி மாநாடு. வளம் குன்றா வளர்ச்சி குறித்த ஐநா மாநாடு எப்போ அப்படின்னா 2012 ரியோ +20 நாடுகள் அதில் சேர்ந்து. சரிங்களா,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, இது வந்து நம்ம இந்தியா ரிலேட்டடாக வருது, இது பார்த்துக்கணும் சரிங்களா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் 1972, காற்று மாசு கட்டுப்படுத்தும் மற்றும் தடுத்தல் சட்டம் 1981, நீர் மாசுபடுதல் கட்டுப்படுத்தும் சட்டம் 1974, இந்திய வனச்சட்டம் 1927, தேசிய பசுமை தீப்பாயன் பார்த்தீங்கன்னா 2015, உலகில் முதல் சூரிய ஒளி மின்சார விமான நிலையம் எங்குள்ளது அப்படின்னா கொச்சி பன்னாட்டு விமான நிலையம். உலகில் முதல் சூரிய ஒளி மின்சார விமான நிலையம் கொச்சி பன்னாட்டு விமான நிலையம். நெக்ஸ்ட் 25வது, பூர்வக்குடி மக்களை அடையாளப்படுத்துவதற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா தன் அடையாளமாக்கல், பூர்வக்குடி மக்களை அடையாளப்படுத்துவதற்கு தன் அடையாளமாக்கல் என்று பெயர். 26வது, ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் நாள் என்று உலக பூர்வக்குடி மக்கள் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உலக பூர்வக்குடி மக்கள் நாளாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட்டு WTO அப்படின்னு சொல்கிறாங்க, உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உலக வர்த்தக அமைப்பு. எல்பிஜி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1991, முக்கியமான கொஸ்டின், பிவி நரசிம்மராவ் தலை அவர் வந்து பிரதமராக இருக்கும்போது கொண்டு வருவாங்க, அப்போதைய நிதியமைச்சராக யார் இருப்பாங்க, மன்மோகன் சிங் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 29வது, உலக பாரம்பரிய சின்னங்களை பேரவையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா பாரிஸ் சரிங்களா. உலக பாரம்பரிய சின்ன பேரவையினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா பாரிஸ். 30வது, மனித சுற்றுச்சூழலுக்கான ஐநா பேரவை 1971 எங்கு நடைபெற்றதுன்னா ஸ்டாக்ஹோல்ம்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல தான் சரிங்களா. மனித சுற்றுச்சூழலுக்கான ஐநா பேரவை 1971 எங்கு நடைபெற்றதுன்னா ஸ்டாக்ஹோம் அப்படின்ற இடத்துல. 31வது, இவர்களுள் WCED 1972 தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, குரோ ஹார்ம் ஃப்ரூட்லேண்ட் அப்படின்றவங்க தான் சரிங்களா. இதில் கேர்ஃபுல்லாக இந்த கடைசியை இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரூட்லேண்ட் அப்படின்றது. 33வது, பூர்வக்குடிகள் உரிமைகள் தொடர்பான உலக நாடுகள் சாசனம் எது அப்படின்னா UNDRIP சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 34வது, MRTP சட்டம் 1969 பதில் கொண்டு வரப்பட்ட சட்டம் எது அப்படின்னா போட்டி சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. MRTP சட்டம் 1969 பதில் கொண்டு வரப்பட்ட சட்டம் போட்டி சட்டம். 35வது, எதிர்காலம் நம் விருப்பம் ஆவணம் எதை குறிக்கும் அப்படின்னா Rio+20 குறிக்குது சரிங்களா. எதிர்காலம் நம் விருப்பம் ஆவணம் எதை குறிக்கிறது அப்படின்னா Rio+20. 36வது பாருங்கள், மான்ட்ரியல் ஒப்பந்த விதிமுறைகள் எது குறித்து உருவானது அப்படின்னா கடல் சுகாதாரம் குறித்து உருவானது. அதாவது சதுப்பு நிலம் பிப்ரவரி 2ஆம் நாள் எப்பவுமே அது சதுப்பு நிலனால் கொண்டாடுறது சரிங்களா. நெக்ஸ்ட்டு UNEP விரிவாக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது சுற்றுச்சூழல் திட்டம் அப்படின்னு, அமெரிக்க நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 38வது பாருங்கள், கீழ்காணும் வளம் குன்றா வளர்ச்சி இலக்குகளில் நீடித்த நுகர்வு மற்றும் உற்பத்தி வடிவங்களுக்கான இலக்கு எது அப்படின்னா இலக்கு 12, ஜராவா பழங்குடிகள் எங்கு வாழ்கிறார்கள் அப்படின்னா பிலிப்பைன்ஸ், ஜராவா பழங்குடிகள் எங்கு வாழ்கிறார்கள்னா பிலிப்பைன்ஸ். உலக நாடாளுமன்றம் என அழைக்கப்படும் அமைப்பு எது அப்படின்னா UNCED சரிங்களா. UNCED தான் உலக நாடாளுமன்றம் 1992 உருவாக்கப்பட்டது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12th சரிங்களா, இதுவாடு வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிவடைகிறது. இதில் வந்து ரொம்ப ரேர் கொஸ்டின் கேட்குறது சரிங்களா. ஸோ கொஸ்டின் படிக்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்ச அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுவாட 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிவடைகிறது சரிங்களா. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டடி பார்ட் TNPSல இது வரைக்கும் 5-7 10ஆம் வகுப்பு தமிழ் வந்து முடிஞ்சிருக்குது சரிங்களா. அதில் வந்து எப்படி சொல்கிறது, நான் வீடியோ போட்டிருக்கிறேன், நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், எவரி 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதில் அந்தளவுக்கு வந்து வியூஸே வரல, 4 வியூஸ் 3 வியூஸ் அப்படி தான் இருக்குது சரிங்களா. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க, கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு பாருங்கள் சரிங்களா. அதாவது எப்படி சொல்கிறது,
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. டைரெக்டாக நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா போதும். கண்டென்ட்டு பாருங்கள், கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண வேணாம் சரிங்களா. ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து போட்டுன்னு இருக்கிறோம் சரிங்களா. அதனால தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எப்போவுமே. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கட்டாயம் ஒரு எதிர்பார்ப்பு வச்சு தான் நம்ம செய்வோம், ஒரு நல்லா ஒரு வியூஸ் போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம். ஸோ அது போல் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு மனசு எப்படி ஆகிடுது, ஏன் இதை நம்ம செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரேஸ் ஆகிடுது இல்லையா. ஸோ அதுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. நாளையிலேருந்து வேறு 40 கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். நன்றி.